ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொட்டேட்டோ ஸ்டஃப்டு சப்பாத்தி. வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். வெங்காயம் பெரியது 2, தக்காளி மீடியம் சைஸ் 3 அரிஞ்சு வச்சுருக்கோம். உருளைக்கிழங்கு வேக வச்சது 4, மசிச்சு எடுத்து வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 4 டேபிள் ஸ்பூன். வெள்ளமாவு தேவையான அளவு, ஆயில் தேவையான அளவு, தண்ணீர் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, கருவேப்பிலை கொத்தமல்லி, சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், வரமிளகாய்த்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 2 டேபிள் ஸ்பூன், சிக்கன் மசாலா 2 டேபிள் ஸ்பூன். இப்போது ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். தேவையான அளவு தாளிக்கிறதுக்காக எண்ணெய் சூடானதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விடலாம். கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வணக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிட்டு இருக்க ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அந்த வெங்காயத்து கூட சேர்ந்து நல்லா வதங்கி வரணும். அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வணக்கணும். அதே மாதிரி வெங்காயமும் பொன்னிறமாக வரணும். இப்போ இஞ்சி பூண்டோட பேஸ்ட் வாசனை எல்லாம் போய் வெங்காயத்து கூட நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளியை போட்டுக்கலாம். இப்போ தக்காளியை நல்லா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வெங்காயத்து கூட போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அப்போ தான் வெங்காயம் தக்காளி கூட வந்து நல்லா அந்த உப்பு சேர்ந்து வணங்கி வரும். தக்காளியும் சீக்கிரமாக வெந்து வரும். இப்போ நம்ம வாசனைக்காக நுணுக்கி வச்சுருக்க அந்த சீரகத்தை போட்டுக்கலாம். இப்போ நல்லா தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம தேவையான மசாலாவெல்லாம் போட்டுக்கலாம். வரமிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை போட்டுக்கலாம். அடுத்தது சிக்கன் மசாலாவை போட்டுக்கலாம். கரம் மசாலாவையும் அது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ அந்த மசாலாவெலாம் நல்லா வேகிறதுக்காக லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். லைட்டாக மட்டும் ஆட் பண்ணணும், நிறைய ஆட் பண்ணிடக்கூடாது. இது வந்து கிரேவியாக நம்ம பண்ண போகிறதில்ல, மசாலாவாக பண்ண போகிறோம். இப்போ அந்த மசாலா எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். இப்போ நம்ம அதை கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா அந்த உருளைக்கிழங்க லைட்டாக அப்படியே மசிச்சு மசிச்சு விட்டுருங்க. ரொம்ப மசிச்சிடவும் கூடாது, லைட்டாக மசிச்சு விடுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த கடலை மாவை தண்ணிக்குள்ளே போட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ நம்ம அந்த கலக்கி வச்சுருக்க அந்த கடலை மாவை எடுத்து இந்த மசாலாக்குள்ளே ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கிளறி விடலாம். அப்போ தான் நம்மளுக்கு அந்த மசாலா வந்து நல்லா கெட்டியாக வரும். ரொம்ப கொழக்கொழன்னு வந்துடக்கூடாது. ரொம்ப கொழக்கொழன்னு வந்துருச்சுன்னா அந்த சப்பாத்தி கூட அந்த மசாலா வந்து ஒட்டாது. நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றியும் அந்த கலந்துடாதீங்க. ரெடி ஆயிடுச்சு. இப்போ கருவேப்பிலை மல்லித்தலை போட்டு இறக்கிக்கலாம்.
இப்போ அந்த மல்லித்தலையோட வாசனை நல்லா இருக்குது. இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இறக்கிக்கலாம். செஞ்சு வச்சுருக்க மசாலாவை இப்போ 10 நிமிஷம் ஆற விட்டுருங்க. இப்போ நம்ம அதுக்குள்ளார தேவையான மாவு ரெடி பண்ணிக்கலாம். பண்ணி வச்சுருக்க மசாலா 10 நிமிஷம் ஆறிடுச்சு. இப்போ அடுத்தது சப்பாத்தி சுடுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெருசாகவே உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க சப்பாத்தி மாவை. இந்த மாதிரி வரமாவு போட்டு நல்லா தேய்ச்சி வச்சுக்கலாம். கொஞ்சம் சின்னதாகவே தேய்ச்சிக்கோங்க, பெருசாக தேய்க்க வேண்டாம். அப்போ தான் உள்ளே நம்ம வந்து அந்த உருளைக்கிழங்கு மசாலா வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்தளவுக்கு தேய்ச்சி வச்சுக்கோங்க, அப்போ தான் நம்ம உருளைக்கிழங்கு போட்டு அதை மூடி வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம அந்த சப்பாத்திக்குள்ளே அந்த உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் நிறையாவே வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து அந்த மசாலா வந்து அதில் நல்லா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம அதை வந்து மசாலாவை நல்லா மூடி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மூடி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ரோல் பண்ணி கவர் பண்ணி வச்சுருங்க. இப்போ அந்த வரமாவை அந்த மாவு மேலே போட்டு நல்லா பரட்டி விட்டு லைட்டாக லைட்டாக தேய்ச்சி விடுங்க. அந்த மசாலா வெளியே வந்துடக்கூடாது அந்த சப்பாத்தி விட்டு. கொஞ்சம் மொத்தமாக தான் இருக்கணும். ரொம்ப மெலிசாக தேய்ச்சிட்டிங்கன்னா அந்த மசாலாலாம் ஃபுல்லாக வெளியே வந்துடும். இப்போது ஒரு பக்கம் தேய்ச்சிட்டோம், இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டு தேய்ச்சிக்கலாம். அந்த வரமாவு நல்லா அதில் ஒட்டியிருக்கணும், இல்லாட்டி அந்த மாவுலாம் வெளியே வந்துடும். இந்த சைஸுக்கு வந்துடணும். இப்போ அந்த வரமாவெல்லாம் கீழே உதுறதுக்காக நம்ம இப்படி திருப்பி திருப்பி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு தோசைக்கல் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம பட்டர் ஊற்றிக்கலாம். அப்படி உங்ககிட்ட பட்டர் இல்லை அப்படின்னா எண்ணெய் ஊற்றி கூட நீங்கள் அதை செஞ்சுக்கலாம். இப்போது அந்த சப்பாத்தியை இந்த தோசைக்கல்லில் போட்டுக்கலாம். இப்போது ஒரு சைடு நல்லா பட்டர் ஊற்றிட்டோம். இப்போ இன்னொரு சைடும் நல்லா பட்டர் ஊற்றிக்கலாம். இப்போது நம்ம அந்த சப்பாத்தியை திருப்பி போட்டுக்கலாம். லைட்டாக ஒரு பக்கம் நல்லா செவந்து வந்திருக்கு பார்த்தீங்களா. நல்லா கொஞ்சம் வெந்து வரட்டும். இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இந்த பக்கம் பாருங்கள் நல்லா செவந்து வந்திருக்கு, நல்லா வெந்துடுச்சு ஒரு பக்கம். இன்னும் அந்த பக்கம் திருப்பி வேகணும், கொஞ்சம் நேரம் வேக விடலாம். நல்லா அந்த உள்ளே இருக்க மசாலாவும் கொஞ்சம் வெந்து வரணும். இப்போ திருப்பிக்கலாம். இன்னொரு பக்கமும் நல்லா வெந்து வந்துருச்சு, நல்லா கோல்டன் ப்ரௌனிஷ் கலரில் வந்திருக்கு பார்த்தீங்களா. நல்லா அந்த ஊற்றிருக்க அந்த பட்டர் வந்து நல்லா மிதக்குது அதில். இப்போ பாருங்கள் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்மளுக்கு அந்த பொட்டேட்டோ ஸ்டஃப்டு சப்பாத்தி நல்லா ரெடியாகி வந்துருச்சு. இப்போ நம்ம அடுத்தது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். நம்மளுக்கு இப்போ பொட்டேட்டோ ஸ்டஃப்டு சப்பாத்தி நல்லா வந்திருக்கு. இதுக்கு எந்த விதமான ஒரு சைட் டிஷ்ஷும் தேவையில்லை. லைட்டாக ஒரு ஆனியன் மட்டும் வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இனி உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.